போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் பிஜி டிஆர்பி காமர்ஸுக்கு உள்ள பதிவு தான். ஏற்கனவே நம்மளுடைய காமர்ஸில் நான் சொன்னது மாதிரி எப்படி படிக்கலாம் அப்படின்ற பிளானிங்கில் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 11, 12 இருக்கக்கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸில் இருந்து நிறையா கேள்விகள் வரும். கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால, நான் ஏற்கனவே 11ஆம் வகுப்புக்கு உள்ள ஒரு அக்கௌண்டன்ஸிலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் போட்டு ஒரு டெஸ்ட் போட்டு விட்டுருந்தேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா +2 அக்கௌண்டன்ஸ்லேருந்து உள்ளேருந்து ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் போட்டு இருந்திருப்பேன். அதுக்கும் நீங்கள் வந்து குறித்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதனுடைய பார்ட் 2-ஆக வந்து இன்னும் மீதம் ஒரு 50 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ஏற்கனவே போட்டால் முதலினுடைய அந்த டெஸ்ட் 1க்கும் இந்த டெஸ்ட் 2க்கும் உள்ள ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா கடைசியில் நான் டேப்லெட் பண்ணி விட்டுருக்கேன். நான் சொன்னது மாதிரி பென்சில் பேனாக எடுத்து வச்சுக்கோங்க. பழைய முந்தின பதிவுக்குள்ள ஆன்சர்ஸ் நீங்கள் குறித்து வச்சுருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் 50லேருந்து 51லேருந்து 100 வரைக்கும் போட்டுட்டு நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இல்லை, இரண்டையும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால், முந்தின இதுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டு வச்சுருக்கேன். அந்த டெஸ்ட் நம்பர் 1-2 வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கு முன்னால் போட்டிருக்க மாடல் டெஸ்ட் 1-க்குள்ளே 3 லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். இந்த 3 டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் 11th, 12th அக்கௌண்டன்சிக்கு உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் பூரா உங்களுக்கு வந்து மைண்டில் செட் ஆகிடும். ஸோ இது ஒரு விதமான படிப்பு தான். இது போக +2ல் உள்ள 11th உள்ள காமர்ஸில் உள்ள நம்ம டிஆர்பி சிலபஸை கவர் ஆகிற மாதிரி உள்ள கொஸ்டின்ஸும் வந்து தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரும். சைக்காலஜி சார்ந்த சேனல் நிறைய நான் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுடைய சக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய அந்த மாடல் டெஸ்ட் பார்ட் 2, அதாவது +2 பேஸ்டு ப்ளஸ் டிஆர்பி சிலபஸ் பேஸ்டு இரண்டையும் கவர் பண்ணுற மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். இதை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஆன்சர்ஸை குறித்து வச்சுக்கோங்க. ஆன்சர்ஸ்னுடைய எண்டில், அதாவது இந்த எபிசோடினுடைய எண்டில் உங்களுக்கு அந்த 2 மாடல் டெஸ்ட்டுக்கு முன்னே உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ஸ்டேபிளேட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க. வாருங்கள் நண்பர்களே, இப்போடைய நம்முடைய பதிவுக்குள் போகலாம். The 2 basic comparative statement prepared are dash comparative income statement, comparative balance sheet, comparative trading and profit and loss account, comparative sales budget and purchase budget, comparative expenses and income statement. ஏற்கனவே 50 நம்ம போட்டனால 51லேருந்து ஆரம்பிக்கிறேன். 52 in comparative statement dash many years statements of business are given 1, 2, 3 or 2 or more. 53 in a comparative statement increase or decrease figures are given as times, proportion, percentage and all of this. 54 dash show the relationship of various item with some common base expressed as percentage of common base. Commons is balance sheet, commons is income statement, both A and B, D none of these. 55 in a common size income statement revenue from operation is taken as 50, 75, 100 and all of these. 56 in common size balance sheet the total of balance sheet is taken as 50, 75, 100 and all of these. In common size income statement, various assets and liabilities are expressed as a dash of total of assets and total of equity and liabilities. A. Average, B. Percentage, C. Proportion and D. Times. 58. The common size statement can be compared with current year, next year, previous year and none of this. 59. The common size statement can be compared with those of other similar business, other similar accounting policies, other similar business with similar accounting policies and none of this. இது எல்லாமே நம்ம வந்து டிஆர்பி சிலபஸோடு சேர்ந்து கவராகி வரக்கூடியது. சிலது வேணால் 1-2 அவுட் ஆஃப் போர்ஷனாக இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த விஷயம் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷனை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து 60வது கொஸ்டின் போகலாம். இன் அ காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் நோன் அஸ் டோட்டல் பர்ச்சேஸ், டோட்டல் சேல்ஸ், நெட் பர்ச்சேஸ் அண்ட் நெட் சேல்ஸ். அடுத்து ட்ரெண்ட் ரெஃபர்ஸ் டு த டெண்டன்சி ஆஃப் இன்க்ரீஸ், B. Degrees or movement or none of this. அடுத்து 62 dash refers to study of movement of figures over a period, A. Trend analysis, business analysis, finance analysis and variance analysis. அடுத்து 63 the trend of a business may be increase, decrease, irregular and all of this. அடுத்து 64 when data for more than 2 years are to be analyzed, it may be difficult to use A. Trend analysis, comparative analysis, cash flow analysis and fund flow analysis. 65 If the data for analysis is given more than 2 years, dash may be used. Cash flow analysis, comparative statement, trend analysis and fund flow analysis. In trend analysis, dash year is taken as a base year. Last year, current year, first year and next year. 67. In trend analysis, the figures of the base year are taken as 25, 50, 75 or 100. At the 68, the term fund refers to working capital, cash and bank balance, current assets and working capital. At the 69, working capital refers to the excess of current assets over current liabilities. A. Capital, net profit, working capital and none of these. 70. Two basic components of fund flow statements are capital and loan, cash and bank, source and application, assets and liabilities. 71. Fund flow analysis is useful in judging credit worthiness, financial planning, preparation of budget and all of this. 72. The excess of current assets over current liability is as net assets, net profit, net loss, working capital and cash balance and bank balance. Adutha 73. In fund flow analysis, inflow means dash and outflow means dash. A. Assets and liability. B. Source and application. C. Profit and loss. That loan irukku. And D. All of the above. 74. Cash flow analysis is concerned with the preparation of dash statement, cash flow statement, fund flow statement, comparative statement and income statement. Edu sarinu paathu vechukenga. 75. Cash flow statement shows inflow and outflow of dash in a given period of time. Cash and cash equivalents, bank and bank equivalents, assets and its equivalent, all of this. Question number 76. In cash flow analysis, the term cash includes all current assets, only cash, only bank, cash and bank. At the 77, the term cash equivalent means investment realized within a long period, medium period, short period and 1 month. 78. The cash flow analysis helps in assessing dash of business concern, the liquidity and solvency, the liquidity, B solvency, neither of the above. Illa rendu A irukku, modala ulladhu A, rendadu pathina B, aduthu C and D. Correct pathunga, adu konjam error vera onnu illa. At the 79, if current ratio is 2:1, what is the value of current assets when current liabilities are 62,500? Idu calculate panni podano, calculate panna mudiyala, not computed. Next 80, traditional classification of ratios are A balance sheet ratio, income and statement ratio, interstatement ratio, all of this. 81, the thumb rule for debt equity ratio is 2:1, 1:2, 1:1, 3:4. At the 82, turnover ratios are also called as activity ratio, efficiency ratio, activity ratio or efficiency ratio and operational ratio. At the 83, trade payable turnover ratio is equal to 5 times. Find out the payment period in days. Days kuduthirukku 72 years, 72, 73 days, 72 days, 72.5 days. Inadequate data and cannot be computed. 84. The gross profit is 1,68,000. Administrative expenses 20,000. Selling expenses 28,000. Loss on sale of fixed assets 20,000. Find out operating profit. 1 lakh, 1,20,000, 1,48,000, 1,28,000. Kandupidinga. 85. Following is are not the advantages of ratio analysis: measuring operational efficiency, measuring financial solvency, facilitating investment decision and analyzing the tax liability. At the 86. Among the following, which of the statement is wrong? In the kuduthirukadhula edu thavaru nalla paathu correct answers pannunga. Liquidity ratio helps to assess the ability of a business concern to meet its short term financial obligation. Long term solvency ratio helps to determine the ability of the business to repay its debt in the short run. The profitability ratio are calculated to analyze the earning capacity of the business and is generally expressed as a percentage. Fourth one, turnover ratio show how efficiently assets or other items have been used to generate revenue from operation. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஷியோவை பற்றி என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து இதை ஆன்சர்ஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். இது புரிதல் ரொம்ப முக்கியம். இந்த ரேஷியோஸ்க்குள்ள இது எல்லாமே எந்த ரேஷியோ எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஆன்சர்ஸ் இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். The mathematical expression that provides a measures of a relationship between two figures is A. calculation, B. ratio, C. model and C. decision. அடுத்து 88 current ratio includes ability to meet short term obligation, B. efficiency of management, C. profitability and D. long term solvency. 89 current assets excluding inventory and prepaid expenses is called A. reserve, P. tangible assets, C. funds and quick assets. 90 debt equity ratio is measures of short term solvency, long term solvency, C. profitability and D. efficiency. அடுத்து 91 ஒரு ரெண்டு லிஸ்ட் கொடுத்துருக்கேன், மேட்ச் பண்ணணும். கரண்ட் ரேஷியோ, லிக்விடிட்டி, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, எஃபிஷியன்சி, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி அண்ட் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி. உங்களுக்கு மேட்சிங் கொடுத்துருக்கு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 4 கொடுத்துருக்கு, இதோட 1 2 3 போட்டிருக்கு. சரியான இது எதுன்னு சொல்லி பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே இப்போ நம்ம போட்டிருக்க இந்த 2 3 கொஸ்டின்ஸ்லையும் வந்து சில தவறுகள் இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட், அது பார்த்துக்குங்க. ஒரு 2 கொஸ்டின்ஸில் தவறாக இருக்குது, அது வீடியோவாக இருக்கிறதுனால வந்து என்னால் கரெக்ட் பண்ண முடியலை. ஸோ அது ஒன்றும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸுக்கு போகலாம். 92 to test the liquidity of a concern, which of the following ratio are useful? Quick ratio, net profit ratio, debt equity ratio and current ratio. அடுத்து select the correct answers using the code கொடுத்துறீங்க. இல்ல எதுன்னு சொல்லி சரியா பாத்துங்க. A ஆ B ஆ, A ஆ D ஆ, B ஆ C ஆ and B ஆ D ஆ. 93 proportion of shareholder funds to total assets is called proprietary ratio, capital gearing ratio, debt equity ratio and current ratio. 94 which of the following is not correctly matched? Liquid ratio proportion, gross profit ratio percentage, fixed assets turnover ratio percentage and debt equity ratio proportion. இதுல எது வந்து not correctly matched பாத்துக்கங்க. 95 current liability 40,000, current assets 1 lakh, inventory 20,000, quick ratio is 1:1 ஆ, 2.5:1 ஆ, 2:1 ஆ, 1:2 ஆ. 96 cost of revenue from operation 3 lakh, inventory in the beginning 60, inventory in the close of the year 40,000, inventory turnover ratio is 2 time 3 time 6 time 8 time. calculation வந்து நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் குயிக்காக போடணும். நல்லா பார்த்துக்குங்க. இல்லை கொஸ்டின்ஸை நீங்கள் எழுதிட்டு ஆன்சர்ஸை பின்னால் நீங்கள் கரெக்டாக குறிச்சிக்கிட்டிங்கன்னா போதுமானது. உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்குது, இந்த டைமுக்குள்ளே நீங்கள் போட்டுடலாம். அடுத்து 97 போயிடலாம். net profit before interest and tax for the year was 25,000, capital employed 1,25,000, calculate return on capital employed. 10% ஆ, 20% ஆ, 30% ஆ, 40% ஆ. ரேஷியோவும் சரி எது வேணாலும் சரி, உங்களுக்கு சரியான ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து குயிக்காக போட முடியும். இந்த ரேஷியோ சம்மந்தமானதாக இருக்கட்டும், குட்வில் சம்மந்தமானதாக இருக்கட்டும், இதில் பூராமே வந்து சிம்பிளான ஃபார்முலாஸ் தான் கேட்பாங்க. ஃபார்முலாஸ்க்கான இந்த குட்வில் கால்குலேஷன், ஷேர் கால்குலேஷன், ரேஷியோ கால்குலேஷனுக்கான முழு வீடியோவும் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கு. ரேஷியோ அனாலிசிஸ் சம்மந்தமாகவும், குட்வில் சம்மந்தமாகவும், ஷேர் கால்குலேஷன் சம்மந்தமாக போட்டிருக்கு. பார்க்காதவங்க நம்மளுடைய வீடியோஸில் போய் நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே இந்த பதிவுகள்லாம் போட்டாச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக அது உபயோகரமாக இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் இங்கே வரலாம். அடுத்து 98 ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஒன். நல்லா பாருங்கள். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்டைரக்ட் இன்கம் மைனஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் டேக்ஸு. net profit after tax is equal to revenue from operation minus cost of revenue from operation minus operating expenses minus non operating expenses plus non operating income minus tax. gross profit equal to sales minus cost of goods sold. net profit is equal to sales minus direct expenses. இந்த direct expenses பக்கத்துல 1 ன்னு இருக்கு, அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு டைப்பிங் மிஸ்டேக். இப்போ இந்த நாளையும் நல்லா பார்த்துங்க. அடுத்து 99 லாங் டேர்ம் டெப்ட் 4 lakh, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் 5 lakh, ஃபைண்ட் அவுட் த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. 1:0.8 ஆ, 0.8:1 ஆ, 4:5 ஆ, 5:4 ஆ. அண்ட் த ஃபைனல் கொஸ்டின், when shares are issued for purchase of assets, the amount should be credited to vendors account, sundry assets account, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ். இப்போது இந்த 2 எபிசோடும் நிறைவுக்கு வந்துருச்சு. ஏற்கனவே நான் வந்து அந்த 50 क्वेश्चनஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு நான் போடல. இப்போ இந்த 100 क्वेश्चंस முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளேல வருது பாருங்க. உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 to 10, அப்புறம் 21 to 30, 41 to 50, 61 to 70, 81 to 90, அந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுங்க. இந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் நான் தரேன். இந்த டயத்துக்குள்ளே இந்த ஆன்சர்ஸை முதல்ல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா நீங்கள் குறித்து வச்சுருக்க ஆன்சர்ஸோட இந்த ஆன்சர்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் வெறுமனே கொஸ்டின் மட்டும் வச்சுக்கிட்டு என்னோடய ஆன்சர்ஸ் மட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது பலன் தராது. நீங்கள் டெஸ்ட்டு எழுதி திரும்ப பார்த்தா தான் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு புது ஞாபகம் வரும். ஏன்னா கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சரியாக வரும். அப்போது ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஒரு முழுமையாக ஒரு கண்டிப்பாக வந்து அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய ஆன்சர்ஸை உங்களுடைய ஆன்சர்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணி டிக் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதியிருப்பீங்க, அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீ சரியாக இருந்தால் ரைட் போடுங்க, தப்பாக இருந்தால் ஒரு இன்ட் மார்க் அடிச்சுட்டு பக்கத்தில் சரியான ஆன்சர்ஸ் எழுதுங்க. இல்லைனா முதல்ல சரியான ஆன்சர்ஸ் பூரா உங்கள் ஆன்சர்ஸ் பக்கத்தில் எழுதுங்க. 2 மேட்ச் ஆச்சுன்னா சரி பண்ணிவிட்டு மொத்தம் மார்க் பாருங்கள். இந்த 100 மதிப்பெண்கள் இருக்குது. இதில் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து டைப்பிங் மிஸ்டேக்ஸில் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி போயிருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த 100 கொஸ்டின்ஸில் நீங்கள் 100க்கு 100 கண்டிப்பாக வாங்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இந்த 11th 12th வந்து நல்லா ஒரு தரவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நாம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்காமல் கொஞ்சம் ஹார்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு நூக்கன் கார்னையும் வந்து நம்ம வந்து ரீட் பண்ணி விடணும். எந்த கார்னர்லேருந்து எந்த சென்டென்ஸில் இருந்தும் நமக்கு வந்து கொஸ்டின்ஸு ஃப்ரேம் பண்ணலாம். அப்போது நம்ம வந்து ஒரு கான்சியஸாக ஒரு முழு 100% ஒரு கான்சியஸோடு நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணணும். நீங்கள் ரீட் பண்ணால் போதும். படிக்கிறதுங்கிறது வேறு, அந்த ஸ்டேஜ் நம்ம வந்து கடந்தாச்சு. ஏற்கனவே நம்ம படித்தது தான் +1 +2 டிகிரி அப்புறம் பிஜியில் எல்லாமே படித்தது தான். திரும்ப நாம் ரீட் பண்ணும்போது திரும்ப நிறையா அந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணும்போது தான் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸு நீங்கள் அங்கே டிஆர்பியில் எழுதும்போது உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து மாறி இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது மூலமாக தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனையும் வந்து நீங்கள் நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து திரும்ப நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒவ்வொரு முறையும் நான் ஒரு விதமான டிப்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம எப்படியாவது ஜெயிச்சு ஒரு அரசு வேலை கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்துக்கிட்டே இருப்போம். அதனால் இந்த நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய பதிவுகளை உங்களுடைய சக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு என்ன மாதிரி தகவல் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். நண்பர்கள் வந்து தமிழில் கேட்டிருந்தீங்க, அது என்னால் வந்து தமிழில் வந்து கஷ்டம், டைப் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி மீடியம் படித்தது இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றதுனால கூடுமானவரை நமக்கு தமிழ் மெட்டீரியல் இருந்ததுன்னா அதை நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து 2 விதமாகவும் நீங்கள் தயாராக வாங்க. எங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்லதொரு அப்டேஷன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல். நன்றி, வணக்கம்.